வெல்கம் டு சர்சு சமையல். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆடி பெருக்கன்னைக்கு எங்க சம்பந்தி வீட்டில் நீர்நிலைகளுக்கு பூஜை பண்ணது தாங்க நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து வீட்டில் நீர்நிலைகள்னு பார்த்தா பைப் கனெக்ஷன் இருக்கிற இடம் தான் நமக்கு நீர்நிலை, தண்ணி தொட்டி இந்த மாதிரி இடத்துல தான் வருஷம் பூரா செய்யற மாதிரி. இந்த வருஷம் எங்க வீட்டில் ஆடி பெருக்கு ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. ஏலட்சுமி என்ன வச்சிருக்காங்க? ஏலட்சுமி அதுல என்னென்ன இருக்கு? எல்லாமே இதுல கொண்டாடுவாங்க, அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து நாட்டு சக்கரை, பச்சரிசி, பாசிப்பருப்பு இதெல்லாம் கலந்து வச்சுக்குவாங்க. எல்லா பழமும் எடுத்து வச்சுக்குவாங்க. தேங்காய் உடச்சி வைப்பாங்க. பாருங்க சூடம் காட்டுறாங்க, எங்க சம்பந்தி வந்து சூடம் காட்டுறாங்க. அந்த இதுக்கு சூடம் காட்டி நமக்கு வந்து நீர்நிலை வற்றாமல் இருக்கணும், இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார நினைச்சு வருஷ வருஷம் இந்த பூஜையை வந்து அவங்க தவறாம பண்ணிட்டு வர்றாங்க. அவங்க எல்லாரும் எந்த விசேஷம் அப்படின்னாலுமே எல்லாருமே இந்த மாதிரி சாமி கும்பிட்டு தீபாராதனை காட்டி எல்லாருமே ஒற்றுமையா இருந்து வழிபடுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து நீர்நிலைகளுக்கு தீபார்த்தனை காட்டிட்டு அவங்களும் எல்லாரும் சந்தோஷமா தீபார்த்தனை எடுத்துக்கிறாங்க. எங்க சம்பந்தி வீட்டுல ஸ்டோர் தாங்க, நாலு வீடா இருக்கும். எல்லா விசேஷங்களுமே இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க. பாருங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்திருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆசையில தான். நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லா மக்களுமே வெளிப்பட்டிருப்பீங்க. இதை உங்ககிட்ட காட்டலாமே அப்படிங்கிற ஆர்வத்துலதான் இன்னைக்கு நான் காட்டிட்டு இருக்கேங்க. எங்க சம்பந்தி வந்து எனக்கு அனுப்புனதான் நான் இன்னைக்குதான் பார்த்தேன். பார்த்த உடனே நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேங்க. தூங்கியாச்சாமா? அவங்க வந்து எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்ட இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.